சங்கீதம் 36 7-9. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். தேவனுடைய கிருபை அருமையானது. அவர் ஒரு பக்கத்தில் நீதி உள்ளவராக இருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் இரக்கம் உள்ளவராக கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அவருடைய நீதியை குறித்து அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கலாம். 6 பாருங்கள். உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நீதி எப்படி இருக்குன்னா மகத்தான பர்வதங்கள் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் நீதி நியாயத்தின்படி மாத்திரம் நம்மை பார்க்காமல் கிருபையோடும் இருக்கிறார். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். காரணம் என்ன? அவரிடத்திலே கிருபை இருக்கிறது, அந்த கிருபை மிகவும் அருமையானது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழகாய் வெளியே கொண்டு வந்து தாம் தெரிந்து கொண்டதான தேசத்திற்கு அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஃபாஸ்டிங், 40 என்று உபவாசம் இருக்க விசேஷ விதமாக மோசே போய்விட்டார். ஒருவேளை அவர் உபவாசிக்க சென்று போய்கொண்டே இருக்கிறது நாட்கள், ஒரு நேரம் வந்தவுடனே மக்கள் எல்லாரும் ஆரோனிடத்திலே வந்தார்கள். மேலே உபவாசிக்க சென்ற மோசேக்கு என்னவாயிற்றோ தெரியாது. நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வத்தை எங்கள் கண்கள் முன்பதாக நீர் ஒரு சொரூபமாக செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன கடைசியில் செஞ்சாங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டி வேணும், ஒரு கண்ணுக்குட்டியை செய்யும்னு சொன்னாங்க. உடனே ஆரோன் தான் லீடர். லீடர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கொண்டாங்க, தங்கம்லாம் கொண்டாங்கன்னு சொல்லி பொன் கண்ணுக்குட்டியை செய்து எல்லாரும் போய் அதை வணங்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய உள்ளம் எவ்வளோ உடைந்திருக்கும் பாருங்கள். இதை முன்னணியில் நின்று செய்தது யார்? ஆரோன் தான் செய்கிறார். ஆனால் மோசே கீழே வந்து கோபப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஒரு நேரம் வந்தது, தேவன் தம்முடைய சமூகத்திலே கொடுக்கப்பட்ட அருமையான அந்த கற்பலகைகளை வைக்கும்படியான ஒரு இடமாய் ஆசரிப்பு கூடாரம், ஆலயத்தினுடைய ஒரு மாதிரியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக தேவன் சொல்லி அங்கு விலையேறப்பெற்றதாய் கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகைகள்லாம் வைக்கப்படும்படியாக, அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்ன பொழுது, அதிலே பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடம், அதற்கு அடுத்து இன்னொரு இடம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துல தான் என் கர்த்தருடைய மகிமை பலமாக எழுந்திருக்கும். அந்த இடத்துக்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு இந்த ஆரோனை தெரிந்து கொண்டு பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தும்படி தேவன் அனுகிரகம் பாராட்டினார். இப்போ நல்லா கவனிங்க, அவர் மேல் அவ்வளவு பெரிய குற்றம் சுமந்த பொழுதும் கர்த்தர் அவர் மேல் கிருபையாக இருந்து கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி அவர் செய்த காரியம் என்ன? அழகாய் ஆச்சரியமாய் அவரை ஒரு பிரதான ஆசாரியராக ஏற்படுத்த சித்தம் கொண்டார். இப்போ உங்களில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், நாம் பெரிய பாவி, நான் மகா பெரிய பாவி, நான் ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன். இல்லை, ஆரோனை நினைத்து கொள்ளுங்க, அவ்வளவு தவறு செய்தவரையே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருவதற்குரிய பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்த கூடுமானால் ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களுக்கு தயை பாராட்டுவார். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது!